ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் கன்ஜஙங்ஷன்ஸ் அதாவது இணைப்புச் சொற்கள் எப்படி ஒரு சென்டென்ஸில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இப்போ பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிருவோம் பிகாஸ் அப்படின்னா என்றால் ஐ ஒர்க் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் என்னால் வேலை செய்ய முடியாது ஏன் என்றால் நான் சோர்வாக இருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஹீ டாக் இந்த ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒரு செடன்ஸ் பிரேம் பண்ண போகிறோம் அவர் மிகவும் அன்பானவர் ஏனென்றால் அவர் கனிவாக பேசுகிறார் ஓகே இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பிகாஸ் யூஸ் பண்ணி ஐ கெனாட் ஒர்க் பிகாஸ் ஐ ஆம் டயர்டு ஐ கெனாட் ஒர்க் என்னால் வேலை செய்ய முடியவில்லை பிகாஸ் ஐ ஆம் டயர்டு ஏனென்றால் நான் டயர்ட் ஆயிட்டேன் நான் சோர்வடைந்து விட்டேன் ஹீ டாக் ஹீ டாக்ஸ் சாஃப்ட்லி பிகாஸ் ஹீ இஸ் வெரி கைண்ட் ஹீ டாக்ஸ் சாஃப்ட்லி இது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸாக இருக்கிறதுனால சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணுறோம் ஹீ டாக்ஸ் சாஃப்ட்லி பிகாஸ் ஹீ இஸ் வெரி கைண்ட் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்க்குறீங்க ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல் நோ அதே கன்ஜங்க்ஷன் பிகாஸ் அதை யூஸ் பண்ணி இந்த சென்டன்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் வி ஈட் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் பசியாக இருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஷி சிங் அந்த நான் சொன்ன ப்ரெசன்டென்ஸ் ரூலங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷி சிங் அவர் மிக அழகாக பாடுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு பாடகி வி ஈட் ஃபாஸ்ட் நாங்கள் வேகமாக சாப்பிடுகிறோம் வி ஈட் ஃபாஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் இது வி ஈட் ஃபாஸ்ட் பிகாஸ் ஏனென்றால் வி ஆர் ஹங்க்ரி நாங்கள் பசியாக இருக்கிறோம் அந்த விக்கு பதிலாக ஹீ அப்ளை பண்ணிங்கன்னா ஹீ ஈட்ஸ் ஃபாஸ்ட் அந்த ஈட்டோட எஸ் ஆட் ஆகிரும் ஏன்னா ஹீ சிங்குலர் அதனால் வேர்போடு எஸ் ஆட் ஆகுது அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் அந்த ரோல் அப்ளை ஆகிருக்கு ஷீ சிங்ஸ் லவ்லி பிகாஸ் ஷி இஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர் அவர் அழகாக பாடுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு பாடகி ப்ரொஃபஷனல் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறத குறிக்குது தொழில் ரீதியான அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிது சாதாரண பாடகி கிடையாது தொழில் ரீதியாக அவர் ஒரு பாடகி சில பேர் கேட்பாங்க நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பண்ணுறீங்களா இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா தொழில் முறையாக தொழில் ரீதியாக இன்னொரு ஒரு முக்கியமான கன்ஜங்ஷன் ஆர் ஆர் அப்படின்னா அல்லது கோ டு இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் வகுப்பிற்கு செல்லுங்கள் அல்லது இந்த வேலையை செய்யுங்கள் ஓகே அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் டிரைவ் டாக் அவரை பேச சொல்லுங்கள் அல்லது வண்டியை ஓட்ட சொல்லுங்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இப்போ சொல்ல போகிறோம் ஆர் அல்லது யூ கோ டு கிளாஸ் நீங்கள் கிளாஸுக்கு போங்க ஆர் டூ திஸ் ஒர்க் அல்லது இந்த வேலையை செய்யுங்கள் யூ கோ டு கிளாஸ் ஆர் டூ திஸ் ஒர்க் ட்ரைவ் டாக் ஆஸ்கிம் டு ட்ரைவ் ஆஸ்க் அப்படின்னா கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆஸ்கிம் டு ட்ரைவ் அவரை வண்டி ஓட்டும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் ஆஸ்கிம் டு ட்ரைவ் ஹிஸ் வெஹிக்கிள் ஆர் டாக் இல்லைன்னா பேசட்டும் அகைன் அதே ஆர் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ரெண்டு சென்டன்சஸ் டான்ஸ் டேக் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்த போகிறோம் நீங்கள் ஆடும் பயிற்சி செய்யுங்கள் அல்லது ஓய்வு எடுங்கள் இன்னொரு ரெண்டு வார்த்தை ஆஸ்க் ஸ்டடி அவரை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லது அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட் யு பிராக்டிஸ் நீங்கள் ஆடும் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட் அல்லது ஓய்வெடுங்கள் ஆஸ்க் ஸ்டடி ஆஸ்கிம் டு ஸ்டடி ஆர் He will not get good marks. படிக்க சொல்லுங்கள் இல்லேனா அவரால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது இன்னொரு முக்கியமான கஞ்சங்ஷன் IF IF அப்படின்னா இருந்தால் அப்படின்னு அர்த்தம் வாண்ட் கோ இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லுங்கள் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் கோ கெட் அவர் அங்கு சென்றால் அவர் தனது ஹால் டிக்கெட்டை பெறுவார் இஃப் யூ வாண்ட் டு கோ தேர் நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் இஃப் யூ வாண்ட் டு கோ தேர் யூ கோ நீங்கள் போங்க நீங்கள் போக விரும்பினால் அந்த ஆல் அப்படிங்கிறது தான் இஃப் இஃப் யூ வாண்ட் டு கோ தேர் யூ கோ இன்னொரு சென்டென்ஸ் கோ கெட் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம் இஃப் ஹி கோஸ் தேர் ஸோ இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் ரூல் அப்ளை ஆகுது பாருங்கள் கோஸ் ஓகே இஎஸ் ஆட் ஆகுது இஃப் ஹி கோஸ் தேர் ஹீ வில் கெட் தி ஹால் டிக்கெட் இஃப் தே அப்படின்னா இஃப் தே கோ அப்படின்னு வந்து ஒரு பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகாது இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப் அப்ஜெக்டிவ் நவுன் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் உங்களுடைய தாட்ஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதி பழகிட்டோன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம எழுதுகிறதுக்கு மேலே பேச முடியும் அதாவது சொல்ல முடியும் அப்படின்னு வந்துடும் ஸோ தட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நவ் அனதர் சென்டென்சஸ் இஃப் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் சொல்ல போகிறோம் தே கிவ் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர்கள் பணம் கொடுத்தால் அதை வங்கியில் செலுத்தவும் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் இட் பிரேக் இது திறக்கவில்லை என்றால் உடைக்கவும் ஸோ இஃப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ்ஸை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் இஃப் தே கிவ் மனி அவர்கள் பணம் கொடுத்தால் இஃப் தே கிவ் மனி டெபாசிட் டெபாசிட் அப்படின்னாலே வங்கியில் செலுத்துங்க அப்படின்னு அர்த்தம் இட் இன் தி பேங்க் டெபாசிட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன தேக்கம் தேங்குதல் டெபாசிட் ஆகுது ஸோ பணம் வந்து பேங்க்கில் டெபாசிட் ஆகுது இட் பிரேக் இஃப் இட் டஸ் நாட் ஓப்பன் பிரேக் இட் அது திறக்கவில்லை என்றால் உடையுங்கள் இஃப் இட் டஸ் நாட் ஓப்பன் பிரேக் இட் கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் இஃப் தே ஸ்டெடி வெல் தே கேன் பாஸ் ஈஸிலி அவங்க நல்லா படித்தாங்கன்னா தே கேன் பாஸ் ஈஸிலி அவங்க ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஹையர் எ கார் ஹையர் அப்படின்னா வாடகைக்கு அமர்த்து அப்படின்னு அர்த்தம் ஹையர் எ கார் ஆர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீச் தட் பிளேஸ் ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றால் ஹையர் எ கார் ஆர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீச் தட் பிளேஸ் அந்த இடத்தை அடைவது மிகவும் கடினம் வி நோ த ஆன்சர் நமக்கு விடைகள் தெரியும் விடை தெரியும் வி நோ தி ஆன்சர் பிகாஸ் ஏனென்றால் வி ஸ்டடீடு அபவுட் திஸ் ஆல்ரெடி இதை பற்றி நாம் ஆல்ரெடி ஏற்கனவே படித்துள்ளோம் வி ஸ்டடீடு பர்சன்ஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஏர்ன் மோர் கடினமாக உழைத்தால் வில் ஏர்ன் மோர் நீங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க ரைட் த ரூல்ஸ் இன் அ நோட் ஆர் யூ மே ஃபர்கட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வைங்க இல்லை என்றால் அல்லது யூ மே ஃபர்கட் ஆர் யூ மே ஃபர்கட் நீங்கள் மறந்துடுவீங்க தே புக் அ ஃப்ளைட் டிக்கெட் பிகாஸ் டு ரீச் ஃபாஸ்ட் அவங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ஏனென்றால் அவங்க வேகமாக அந்த இடத்தை அடைய வேண்டும் ஸோ இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் சென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட்